கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளிக்கு அருகே கட்டப்பட்டு வரும் மகளிர் சுகாதார கட்டடம் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கேப்புதூர் கிராமத்தில் மகளிர் சுகாதார வளாக கட்டடம் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. இதற்காக ஒரு அடி ஆழம் மட்டுமே தோண்டி பழைய கட்டடக் கழிவுகளை கொட்டி கட்டட அமைத்திருக்கிறார்கள். இதனால் தரமான கட்டடம் கட்டித்தரக் கோரி அப்பகுதி மக்கள் கட்டடப் பணியை பாதியில் நிறுத்தியுள்ளனர். மகளிர் மேம்பாட்டு சுகாதாரங்கள் இந்த பாத்ரூம் வந்து வந்திருக்குது கவர்மெண்ட் பில்டிங்கு, அது கட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி தான் டெப்த்தே வாரியிருக்காங்க. இது ஒரு அடி தான் வாரியிருக்கீங்க எவ்வளோ இதுன்னு கேட்டதுக்கு இல்லை அப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் ஓட்ஸ் வேஸ்டேஜே தான் போடுறாங்க. கீழே பிசிச்சு போடல, 2 அடி வாரணும்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக தெரியல, போர்டு வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோன்ட்டு. கோவையில் பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பதிவு செய்த சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் வியாபார சான்றுகள் வழங்குவதற்கான கணக்கெடுக்கும் பணி வரும் 20ஆம் தேதி தொடங்கும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஏராளமான வியாபாரிகள் சாலையோரம் விற்பனை செய்து வருகின்றனர். அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் பணிக்கான கணக்கெடுப்பு 20ஆம் தேதி நடைபெறும் எனவும் கணக்கெடுப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது.